வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் 1989 மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. எனது வாழ்நாளில் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். நானோ எனது குடும்ப உறுப்பினர்களோ கட்சியில் எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள். சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ எனது கால் செருப்பு கூட செல்லாது என்றார் ராமதாஸ். 32 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் இக்கட்சி கடந்து வந்த பாதையை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை முதல் முறையாக 1991 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாமக 145,982 வாக்குகளை பெற்றதுடன் பண்டுருட்டி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது. இத்தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட பண்டுருட்டி எஸ் ராமச்சந்திரன் அதிமுக வேட்பாளரான ஆர் தேவசுந்தரத்தை விட 1,122 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். 1996 நடைபெற்ற சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் திவாரி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. 1996 சட்டமன்ற தேர்தலில் இக்கட்சி 1,042,334 வாக்குகளை பெற்றதுடன் ஆண்டிமடம், எடப்பாடி, தாராமங்கலம், பெண்ணாகரம் ஆகிய 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆண்டிமடம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ராஜேந்திரன் திமுக வேட்பாளர் சிவசுப்பிரமணியத்தையும், எடப்பாடி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஐ கணேசன் திமுக வேட்பாளர் முருகேசனையும், தாராமங்கலம் தொகுதியில் பி கோவிந்தன் திமுக வேட்பாளர் இளவரசனையும், பெண்ணாகரம் தொகுதியில் இக்கட்சியின் தலைவர் ஜி கே மணி சிபிஐ வேட்பாளர் ஆறுமுகத்தையும் தோற்கடித்தனர். இதே ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 552,118 வாக்குகள் கிடைத்தது. ஆனால் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. 1998 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து 5 தொகுதிகளில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இத்தேர்தலில் 1,548,976 வாக்குகளை இக்கட்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது. 1999 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 2,236,821 வாக்குகளை பெற்றதுடன் 7 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 1,557,500 வாக்குகளை பெற்றது. இத்தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிட்டு அச்சரப்பாக்கம், அந்தியூர், ஆண்டிமடம், செங்கல்பட்டு, செய்யாறு, தாராபுரம், தருமபுரி, எடப்பாடி, கபிலர்மலை, நாற்றாம்பள்ளி, பண்டுருட்டி, பெண்ணாகரம், பூந்தமல்லி, சேலம் 2, சங்கராபுரம், தாராமங்கலம், திருப்பத்தூர், திருத்தணி, வந்தவாசி, விருதாச்சலம் ஆகிய 20 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது. 2004 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் போட்டியிட்ட பாமக 1,927,367 வாக்குகளை பெற்றதுடன் 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 வெற்றி பெற்றது. 2006 ஆண்டில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்த பாட்டாளி மக்கள் கட்சி 31 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் வாகை சூடியது. இந்த தேர்தலில் 1,63,749 வாக்குகளை இக்கட்சி பெற்றிருந்தது. 2009 ஆண்டு நடைபெற்ற 15வது மக்களவைத் தேர்தலில் ஐக்கிய தேசிய முற்போக்கு கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட பாமக 1,19,449 வாக்குகளை பெற்றது. இந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 6 தொகுதிகளுமே தோற்றுப்போனது. 2011 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திமுகவுடன் கூட்டணி அமைத்த பாட்டாளி மக்கள் கட்சி 30 தொகுதிகளில் போட்டியிட்டு 3 மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் இக்கட்சிக்கு 1,927,783 வாக்குகள் கிடைத்திருந்தன. 2014 நடைபெற்ற 16வது மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 1,18,412 வாக்குகள் கிடைத்திருந்தது. இந்த தேர்தலில் 8 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது. தருமபுரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட அன்புமணி ராமதாஸ் அதிமுக வேட்பாளர் பி எஸ் மோகனை விட 77,146 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். 2016 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 23,775 வாக்குகளை பெற்றிருந்தது.
ஆனால் ஓரிடத்தில் கூட இக்கட்சி வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2019 நடைபெற்ற 17வது மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 22,97,431 வாக்குகள் கிடைத்திருந்தது. இந்த தேர்தலில் 7 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக அனைத்திலும் தோல்வி கண்டது. 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இத்தேர்தலில் இக்கட்சிக்கு 17,58,774 வாக்குகள் கிடைத்திருந்தது.